ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரம்யா வீட்டு சமையலில் நிறைய மீன் குழம்பு இருக்குது. எத்தனை வெரைட்டி மீன் குழம்பு இருந்தாலும் அவங்கவுங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு அவங்கவுங்களுக்கு பிடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இது தான் வந்து எங்கள் அம்மா வந்து முள் இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது சால மீன், கவள மீன், மத்தி மீன், அதே மாதிரி வாழை மீன், துப்பு வாழை மீன், இது எல்லாமே இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1-2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 சில்லு தேங்காய், அதை அரைச்சி மஞ்சள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பை வந்து கூட்டி வச்ச மீன் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் எங்கள் அம்மா எப்போவுமே சொல்கிறதான், குழம்பை கூட்டி அடுப்பில் போட்டால் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த குழம்பு கூட்டுறது. புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஊற வச்சு அதை புளிஞ்சி சார் எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் மட்டும்தான் இதில் போட போகிறோம். இதில் எதுவுமே நம்ம வந்து எண்ணெயில் வதக்க போகிறது கிடையாது. 50 கிராம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10-15-20 வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் வெங்காயத்தை சின்னதாக அரைஞ்சிட்டு கையால் கொஞ்சம் மசிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இல்லை லைட்டாக நீங்கள் இடிகளில் நச்சுட்டு சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க. 15-20 பூண்டு பல் உரித்து சேர்த்துக்கிட்டேன். இந்த சின்ன சின்ன முள் இருக்கக்கூடிய மீன் குழம்பு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பூண்டு பல் சேர்க்கணும். நல்லா 20 பல் பூண்டு பல் சேர்த்துக்கிட்டேன். 2 கருவேப்பிலையை கிள்ளி போட்டாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் பசைஞ்சு விட்டு நல்லா கரைச்சி விடணும். நான் இன்றைக்கி எவ்வளோ வெரைட்டியாக மீன் குழம்பு வச்சாலும் எங்கள் வீட்டுக்கு அம்மா வரும்போது ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஊருக்கு போகும்போது அம்மா கையால் இப்படி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ற அந்த ருசி வந்து அது பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அந்த ஸ்டைலில் நான் அப்பப்போ எங்கள் அம்மா நினைவு வந்துச்சுன்னா ஊருக்கு போனால் அம்மா வச்சு தருவாங்க. இங்கே இருக்கும்போது அம்மா வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கணும்னு நினச்சா நம்ம தான் வைக்கணும். அப்பப்போ செஞ்சுப்பேன். இதில் துளியும் எண்ணெய் கிடையாது. 1-2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டாச்சு. இதில் வந்து இப்போ புளி காணலை, அதனால் கூட கொஞ்சம் புளி இருந்ததையும் நான் கரைச்சி சேர்த்துக்கிட்டேன், உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரியே தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே கையை அலம்பி அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு எண்ணெய் மண்சட்டியில் வைப்பாங்க. நான் வந்து மண்சட்டி என்கிட்ட பழசாக போயிட்டு புது மண்சட்டி வாங்கினதுக்கப்புறம் தான், ஏன்னா ரொம்ப பழைய மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்காது. மண்சட்டிலாம் பார்த்திங்கன்னா 1-2 வருஷத்துக்கு 1 நேரம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் டைம் போகும்போது நான் மண்சட்டி வாங்கிட்டு வரல, அதனால நான் இப்போதைக்கு ரொம்ப நாளாக வச்சு மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சு இப்போ கூட்டி எல்லாத்தையும் கலரி டேஸ்ட் பார்த்தாச்சு. உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கு இது தான் போடுவாங்க. அதாவது சின்ன மீன்கள் எல்லாமே இப்போ கொதி வந்துருச்சு. நல்லா கலக்கலன்னு கொதிக்க விட்டுட்டு கவளை மீனை நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா 300-350 கிராம் இருக்கும். 20-25 மீன் இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மீனோட சேர்ந்து நல்லா கலக்கலன்னு 10-15 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா மூடி தான் வச்சுருப்பாங்க. அந்த நொறை பொங்கி வரும்போது கொஞ்சம் பாதி திறந்து வைப்பாங்க. அதே மாதிரியே தான் நானும் வைப்பேன். இன்னும் கூட கொஞ்சம் புளி இழுத்துச்சு மீன் போட்டதுக்கப்புறம், அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டேன். புளி பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப புளி முன்னன்னா நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு புளி உப்புலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு மீனெல்லாம் வெந்து குழம்பும் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த மீன் குழம்புலாம் டெய்லி வச்சா கூட சாப்பிட்லாம். இதில் எந்த எண்ணெயும் கிடையாது. அப்படியே சத்து முழுசாக வேணும்னா, மீனில் இருக்க சத்துக்கள் நீங்கள் சொல்கிறீங்களா முழுசாக வேணும்னா இப்படி தான் மீன் குழம்பு சாப்பிடணும். மீனவர்களுடைய வீட்டில் பெரும்பாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து இதுலேயும் எண்ணெய் எதுவுமே போடலை. ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். அது கூட அது பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. அந்த கடுகு நல்லா எல்லாம் வெடித்து வரணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சில பேர் இதை வறுத்துட்டு குறகுறப்பாக பொடி பண்ணியும் சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி முழுசாக தான் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக முள் இருக்க மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் கடுகு வறுத்து சேர்ப்பாங்க. சேர்க்கும்போது அது ஒரு மணமும் ருசியும், அது கண்டிப்பாக வந்து அந்த மீனோட சூடு அதையும் தணிச்சு விடும். இப்போ 2 கருவேப்பிலையும் 1 பச்சை மிளகாய் வேணால் போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பரிமாறினீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசையாக இருக்கட்டும், சாதத்துக்காக இருக்கட்டும். இதுதான் எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு இப்படி தான் வைப்பாங்க. இதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த குழம்புக்கு பேர் வந்து கூட்டி வச்ச மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் எண்ணெயே இல்லை, ஆனாலும் இந்த குழம்புக்குன்னு ஒரு ருசி இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கவளை மீன், மத்தி மீன்லாம் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை மீன், துப்பு வாழை மீன், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதே போல் தலைக்கறியுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. பெரிய மீனோட தலைக்கறியும் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.